வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரோச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னா, லிப்ஸ் உதடு எப்படி வரையலாம் அப்படிங்கிறது, அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ இதுதான் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலம் ரீச் ஆகும். உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது வரையணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். கண்ணு காது இதெல்லாம் எப்படி வரையணும் அப்படிங்கிற லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அது மூலம் கூட பார்த்துக்கலாம். வரைஞ்சி முடியும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளால் முடியுது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சொல்லிக் கொடுக்குறது புரியுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, நம்மளை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இந்த குழந்தைங்க இருக்கிற வீடு, சின்ன பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டையும் வரைஞ்சி அவங்களை இப்போவே வரைய ஆரம்பிக்க வைங்க. அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு வரைய ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்கே நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, என்னெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த படம் பெஸ்ட் ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நான் வரைய வரைய நீங்களும் கூட வரைங்க, உங்களுக்கும் கற்றுக்க முடியும் ஈஸியாக. ஸோ இது எப்பவுமே வரையும் போது நம்ம கொடுக்குற ஒரு அவுட்லைன். ஸோ நம்ம வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எந்த டைரெக்ஷனில் நம்ம அதில் வந்து அந்த மார்க்ஸ்லாம் கொடுக்கணும்னு யோசிக்காமல் ஷேடிங் கொடுப்போம். அப்புறம் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி கொடுத்த ஷேடிங்கை கை வச்சே ஈஸியாக ரப் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த அவுட்லைனை கொஞ்சம் டார்க் ஆகிக்கிட்டு, இப்போது வெளிச்சம் படாமல் இருக்கக்கூடிய அந்த லிப்ஸுக்கு அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ இதை பண்ணிட்டு இதுவே நம்ம போதும், இதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்போம். பட் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இதோடு இன்னும் பெர்ஃபெக்டாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லிப்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸ்லாம் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேடிங்குமே இந்த டைரெக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கொடுங்க. ஹை ஸ்பீட் அல்லது ஒரு 2H இந்த மாதிரிப்பட்ட டார்க்னஸ் கம்மியாக இருக்க பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி அடுத்து பிளெண்ட், அந்த பிளெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த கொடுத்துருக்க ஷேடிங்கை பெர்ஃபெக்டாக அப்படி கரைச்சி விட்றது தான். ஸோ பட்ஸ் இருந்துன்னா பெட்டர். அதை வச்சுட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் ஷேடிங் கொடுத்தோமோ அந்த டைரெக்ஷன்லேயே இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பேசிக்கான ஒரு ஷேடிங், பேஸில் அடிமட்டத்தில் கூடிய ஒரு ஷேடிங் தான் இது. ஸோ இனி கொஞ்சம் டீட்டெயில், கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் கொடுப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா அதே தான் நீங்கள் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு கொடுத்த அதே டைரெக்ஷனில் தான் கொடுக்கணும். இப்போ கூட கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்குறோம். ஏன்னா அங்கே அந்த சைடில் வந்து வெளிச்சம் அவ்வளோ படாது. ஸோ அந்த இடம் எப்பவுமே டார்க்காக இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸ் எதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். குட்டி குட்டி மார்க்கிங்காக இருக்கணும். அதனால தான் நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன். டிப் பென்சில் யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்மளால் பண்ண முடியும். இதே இதை நம்ம இப்போ கீழே இருந்து மேலே பார்த்து பண்ண போகிறோம். திரும்ப இதையும் நம்ம ஃபஸ்ட் சொன்ன அதே தான் கொடுத்த அதே டைரெக்ஷனில் கரைச்சி அப்படி ஒரு பிளெண்டிங் அந்த விஷயத்தை பண்ணுறோம். டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் பட்ஸ் இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சம் டைரெக்டாக விழுற ஏரியா வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும், படாமல் இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். டீட்டெயிலிங் கொடுக்க கொடுக்க தான் படம் வந்து நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ திரும்ப இப்போது ஒரு 6P பென்சில்லாம் கூட கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும் அதுக்கு அப்படி தான் அதை எடுத்துக்கலாம். கீழேருந்து மேலே பார்த்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அதே இதை கொஞ்சம் டார்க்னஸ் கூட்டி அதே மாதிரி பண்ணுறோம். அதில் இருக்க அந்த ரேகைகளில் கூட அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காண்டி தான் இருக்குது. ஸோ இனி ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஒரு அவுட்லைன் த்ரீ டி எஃபெக்ட் கொடுத்து அந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு அதை சுற்றி இருக்க ஏரியாவில் கொஞ்சம் ஷேடி. இதேமாரி மேலேயும் சுற்றி லைட்டும் நம்ம சுற்றி கொடுத்துருக்க அந்த ஷேடிங்கை வந்து திரும்பவும் லைட்டோடி ப்ளெண்ட் ஆகி அப்படியே விட்டுருவோம். இப்போ கொடுக்கும்போது அந்த ஷேடிங்கை தாண்டி உள்ளே நம்ம போயிடக்கூடாது, அந்த அவுட்லைனை தாண்டி உள்ளே போயிடக்கூடாது. ஸோ அடுத்து இன்னும் ஒரு டீட்டெயிலிங் கூட்டுறதுக்கு 9B
9B னா டார்க்னஸ் இன்னும் அதிகமா இருக்கும் சோ அந்த பென்சில் எடுத்துட்டு कॉन्ट्रास्ट काटो लाइट कलर्स डार्क कॉन्ट्रास्ट काटोद ईसिया नमुक ये प्रोजेक्ट आने एरिया अभी अदाटी पेंसिल ना यूस पड़े ब्रेंडा उड़नों उड़ला उड़ना ऐसे नम्बर आलरे ना तनिम काटो शेडिंग एरिया इलाते एरिया इनको डार्कन नम्बर आड पड़े मूलम ना कॉन्ट्रास्ट नम्बर काट मुझे और 3D एफेक्ट को 3D एफेक्ट वो पड़ रोम रियलिटी कूड़ी अद्कान कड़स डार्कन आड पड़े पड़ो डेप्त अ सो इतम ट्रे पेटर पड़ूंगी तप पड़ा सूमा शेडिंग कोटा अंटा मार्किंग कोटे पड़ो अब तप पड़ा अवटेपड़ें बेसिका और शेडिंग अदर डन और लेवल कड़सिले हई डे पड़े नेप्त काटी पड़ते रोम अलग सरिया बाय தொட்டிகளை எல்லாம் பண்ணானா கொட்டுங்க ஓங்கி கொட்டுங்க கொட்டுங்களை சொல்றேன் கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு ஆ எதை பண்ணானா